கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலும் இயேசு தரும் ஆசீர்வாதம் மூலமாய் உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 3:15-16 ஆகிய வசனம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்ற நாமம் உயர்த்தப்பட வேண்டும். தன்னை விசுவாசிக்கிறவன், அதற்கு முந்தின வசனம் மனுஷகுமாரனும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து ராஜா மனுஷகுமாரனா வெளிப்பட்டார். மனுஷகுமாரனை யாரெல்லாம் விசுவாசித்து தேவ குமாரன் என்று உயர்த்துகிறார்களோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை நாம் தேவ குமாரன் என்று அறிக்கையிட வேண்டும். வாசிப்போம் 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தேவ குமாரனா வெளிப்பட்டவர். யாரெல்லாம் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறீர்களோ அந்த நேரத்திலே பிசாசுடைய எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும். வேதம் சொல்கிறது, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஒவ்வொரு பேருக்கும் ஒரு பொருள் உண்டு. தேவனுடைய குமாரன் என்று நாம் சொல்லும் போது பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே இயேசு கிறிஸ்து ராஜா இந்த பூமியிலே தேவ குமாரனா வெளிப்பட்டார். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். ஆம் பிரியமானவர்களே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராய் இயேசு கிறிஸ்து, அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தருவேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் பிசாசுடைய கிரியில் அழிக்கப்படுகிறது, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால விடுதலை உண்டாகிறது. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் என்கிறார். பூமிக்கு மாத்திரமல்ல, வானத்துக்கும் சகலங்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து நாம் யாரெல்லாம் கேட்கிறோமோ நமக்கு ஜீவனை தருகிறார், அந்த நித்திய ஜீவனை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களை மன்னிக்கிறார், அக்கிரமங்களை மன்னிக்கிறார், சாபங்களை மன்னிக்கிறார், விடுதலை தருகிறார். அவர் சொல்கிறார், எவன் என்னை விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்து ராஜாவை நாம் உயர்த்த வேண்டும். இந்த புதிய நாளிலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜாவை நாம் உயர்த்தும் போது நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். கெட்டு போன வாழ்க்கையிலிருந்து நம்மை மறுபடியும் புதுப்பிக்கிறார். நம்மை நாம் அர்ப்பணிப்போம். இந்த புதிய நாளிலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜாவை நாம் உயர்த்துவோம். தேவனுடைய குமாரன் என்று நாம் உயர்த்துவோம். கெட்டு போன வாழ்க்கையிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்றால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜாவை நாம் உயர்த்த வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவ குமாரனா வெளிப்பட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷ குமாரனா வெளிப்பட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரனா வெளிப்பட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அந்த புதிய நாளிலும் உம்முடைய பாதபடியில் நாங்கள் வருகிறோம். அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அப்பா கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா நாங்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு எங்களுக்காக மரித்தீரே. எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய சாபங்களுக்காக அப்பா சிலுவை சுமந்தீரே. உம்மை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய அன்புக்குள்ளே நாங்கள் வருகிறோம் ராஜா. விசேஷமாக அப்பா அந்த புதிய நாளில் யாரெல்லாம் உங்கள் மகனோடு இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து எல்லாருக்கும்
நித்திய ஜீவன் தருவேன் என்று வாக்கு கொடுத்தீங்களே, அந்த வாக்கு கொடுத்த ஜீவனோட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கெட்டு போன வாழ்க்கையை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலும் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவ குமாரனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து இந்த புதிய நாள் அப்பா நீங்க எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் கெட்டு போன பாகம் இருக்கோ அந்த எல்லா பாகத்தையும் எடுத்து போட்டு அப்பா ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் தேவ சமாதானம் நிரம்பி வழியட்டும். இயேசு கிறிஸ்து ராஜா. அப்பா என்னுடைய சமாதானத்தை உங்களை வைத்து போறேன்னு சொன்னீங்களே, அந்த சமாதானம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் பெருகட்டும் ராஜா. யாரெல்லாம் வேலைக்கு போறாங்களோ அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வைங்க. ஒவ்வொரு வீட்டுல தண்ணியும் அப்பத்தையும் ஆசீர்வைங்க. விசேஷமா ஒவ்வொரு வீட்டுல எல்லா பலவீன கட்டுகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால விலகட்டும். விசேஷமா யாரெல்லாம் இப்பொழுது அப்பா உங்க மகனோட இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்க வீட்டுல எல்லா தரித்திர கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மறையட்டும். ஒவ்வொரு வீட்டுல எங்கெல்லாம் பிரிவினை ஆவியிருக்கோ அந்த பிரிவினை ஆவியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால எரிக்கப்பட்டும். எல்லா பொல்லாத அந்தகார கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால எரிக்கப்பட்டும். அப்பா பிரிந்து போன வாழ்க்கையெல்லாம் இணைக்கப்படட்டும், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இணைக்கப்படட்டும். அப்பா எங்கெல்லாம் கெட்டு போன காரியம் இருக்கோ அந்த எல்லா இடத்துலயும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்பட்டு ராஜா. அப்பா அந்த புதிய நாள்ல அப்பா கெட்டு போன அப்பா எங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மறுபடியும் புதுப்பிக்கப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்திக்கிறோம் ராஜா. அப்பா யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லாருடைய தேவைகளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திப்பீராக. உங்க ஜீவனுக்குள்ளே அப்பா அந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே அப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு ஃபுல்லா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைக்கப்படும் ராஜா. அப்பா அந்த புதிய நாள்ல உம்முடைய கிருபை அனுப்பி அப்பா எங்களை நிரப்புங்க ராஜா. உம்முடைய கிருபை நாளே அப்பா அந்த முழு நாளும் அப்பா நாங்கள் எல்லா காரியத்திலையும் வெற்றியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்களும் எல்லாம் மன்னித்து எங்களை ஆசீர்வதிங்க. அப்பா ஒவ்வொரு குடும்பமும் அப்பா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே சமாதானம் உண்டாட்டும். இந்த நாள் முழுவதும் அப்பா உம்முடைய ஆணிப்பாய் இந்த கரம் எங்களோட தங்கியிருக்கட்டும். தேவ தூதர்கள் முன்னும் பின்னுமா உலாவுட்டு ராஜா. அப்பா ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைக்கப்படட்டும். இந்த நாள் முழுவதும் நீங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள ஒப்படுகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.